மாநில அரசுகளின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில் திருத்தப்பட்ட துறைமுகங்கள் வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ள பிரிவுகளை அகற்றிட வேண்டும் என்று பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் துறைமுகங்கள் வரைவு மசோதாவானது கடலோர மாநிலங்களின் உரிமையை பாதிப்பதாகவும் துறைமுகங்களின் எதிர்கால வளர்ச்சியை தடுப்பதாகவும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களின் உரிமையை பாதிக்கக்கூடிய வகையில் வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ள பிரிவுகளை அகற்ற வேண்டும் என்றும் தனியாரின் பங்களிப்பு காரணமாக மாநில அரசுகளுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் தனியாருக்கு செல்ல வாய்ப்பிருப்பதால் இது தொடர்பான பிரிவுகளை நீக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களை தனியாருக்கு கொடுக்காமல் மாநில அரசுகளுக்கு பலன்கள் கிடைக்கும் வகையில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற வகையில் சிறு துறைமுகங்களில் வணிகம் செய்வதை இன்னும் எளிதாக்குவதை பிரதமர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற எம்பிக்கள் எம்எல்ஏ உட்பட சுமார் 500 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் இருந்து கொல்லம் செல்லும் விரைவு ரயிலை திருத்தங்கள் மற்றும் சிவகாசி ரயில் நிலையங்களில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து அனைத்து கட்சிகள் மற்றும் பல்வேறு சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டக்குழு அமைத்து ரயில் மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தன. அதன்படி விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் எம்எல்ஏ அசோகன் முன்னிலையில் 500 மேற்பட்டோர் ரயில் நிலையம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தென் மாவட்டங்களை பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில் நிற்பதற்கும் நின்று கொண்டிருந்த ரயிலை இப்பொழுது நிறுத்தாமல் ஓராண்டு காலம் தொடர்ந்து இவர்கள் கிடப்பிலை போட்டு வருகிறார்கள். இதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தேன். அமைச்சர் அவர்களை சந்தித்து ஓராண்டுக்கு முன்னாலே அவர்களை வலியுறுத்தியது. அமைச்சர் மிகவும் நம்பிக்கையான பதிலை சொன்னார். ஆனால் அது நடக்காததுடைய விளைவாக இன்று மறியல் செய்ய காங்கிரஸ் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அனைத்து கட்சிகளோடு தோழர்களோடு சென்று இந்த மறியல் செய்ய முற்பட்டோம். இதனைத் தொடர்ந்து பேசிய மதுரை இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், அதிக வியாபாரமும் வணிகமும் அந்நிய செலாவணியும் ஈட்டிக் கொடுக்கும் சிவகாசி மக்களின் ரயில் நிறுத்த கோரிக்கையை நிறைவேற்ற மத்திய அரசு செவிசாய்க்காது என்றும், அதானி அம்பானி கோரிக்கைக்கு மட்டும் செவிசாய்க்கும் அரசாக மோடி அரசு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். செலாவணியும் ஈட்டிக் கொடுக்கிற நகரம் என்றால் அது வந்து சிவகாசிதான். அப்படிப்பட்ட சிவகாசிக்கே நிறுத்தம் வேண்டும் என்பது எவ்வளவு நியாயமான கோரிக்கை. ஆனால் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் நேரடியாக அமைச்சரிடமும் பேசியிருக்கிறார், நேரடியாக நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனையை பேசினார். இன்னும் அவர்கள் காது கொடுக்க மறுக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற மிக முக்கியமாக மோடி அரசை பொறுத்தவரை ரயில் நிலையத்தை எழுதி கேட்டால் கொடுத்து விடுவார்கள், ரயிலை கேட்டால் கொடுத்து விடுவார்கள். யாராவது ரயிலையோ ரயில் நிலையத்தையோ விற்பனைக்கு வாங்குவதற்காக கேட்டால் கொடுத்து விடுவார்கள். ஆனால் ரயில் நிறுத்தம் கேட்டால் அல்லது ரயில்வே நிலத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கேட்டால் அந்த கோரிக்கைக்கு, மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். அதானி அம்பானியின் கோரிக்கைக்கு மட்டுமே செவிசாய்க்கிற ஒரு அரசாக மோடி அரசு இருக்கிறது.